அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் இன்ஃப்ராடெல் மற்றும் ரிலையன்ஸ் டெலிகாம் ஆகிய நிறுவனங்கள் மூலம் பாரத ஸ்டேட் வங்கி, யூனியன் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகளில் 86,188 கோடி ரூபாய் வரை கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த நிறுவனங்களின் கணக்குகள் போலியானவை என்றும் மோசடியானவை என்றும் மேற்கண்ட வங்கிகள் கருதுவதால் இந்த கணக்குகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று வங்கிகள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக யூனியன் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தொடர்ந்த வழக்கில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் அடுத்த கட்ட விசாரணை ஜனவரி 13 நடைபெறும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மூலம் 49,193 கோடி ரூபாயும், ரிலையன்ஸ் டெலிகாம் நிறுவனம் மூலம் 24,306 கோடி ரூபாயும், ரிலையன்ஸ் இன்ஃப்ராடெல் நிறுவனம் மூலம் 12,687 கோடி ரூபாயும் அனில் அம்பானி கடனாக பெற்றுள்ளார். இந்த தொகை விஜய் மல்லையா, நீரவ் மோடி ஆகியோரின் வங்கிக் கணக்கு மோசடியை விட 10 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது.